ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வீடியோவா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ஸே போடல சில பல ரீசன்ட்ஸுக்காக ஸோ இனி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபக்ட் இந்த கேம் விளாடும் போது எனக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் பீட் வந்து டப்பு 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 டப்புன்னு அப்படியே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ செம்மையான ஒரு ஸ்கேரி கேம் தான் இன்றைக்கி வந்து இந்த கேமோட சாப்டர் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் சாப்டர் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் முன்னாடியே போட்டிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐ கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இந்த கேமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஐஸ் செம்மையான ஒரு ஸ்கேரி கேம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ கால் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் நம்ம சேனலில் அப்படியே இப்போ மேலோட்டமாக பாருங்கள் ஃபுல்லாக கேமிங் வீடியோஸாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர லைக்னால் டங்குன்னு தட்டி விட்டுருக்கேன் அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு வந்துட்டு அப்படியே மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டேன் வாங்க வீடியோ போகலாம் லெட்ஸ் கோ டு த கேம் ப்ளே வீடியோ சரி ஓகே சம்ம பார்த்தீங்கன்னா உள்ள ஒன் டைப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கேம் லோடிங் ஆகுது கண்டினியூ கேட்குது கண்டினியூ கொடுத்துலாம் ப்ளீஸ் வெயிட்ன்னு சொல்லுது சரி ஓகே இப்போ இந்த கேமோட என்ன இந்த கேமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல் பேக் கண்டுபிடிக்கணும் இந்த பேக்கில் என்ன இருக்கோ தெரில நம்மள பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுருவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வேறு ஒன்று இருக்குதான் அந்த பேயிலேருந்து நம்ம தப்பிச்சு தப்பிச்சு போய்ட்டு பன்னெண்டு பேக் கண்டுபிடிச்சிட்டு ஒரு எக்ஸிட் ஒன்று இருக்கும் அந்த எக்ஸிட் திறமை வெளியே போயிடணும் ஸோ இந்த கேமோட சாப்டர் ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி பார்த்துருங்க அது வந்து பார்த்திங்கனா ஹாஸ்பிட்டல் கிடையாது அது வந்து ஒரு மேன்ஷன் அதாவது ஹோட்டல் இந்த மாதிரி ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டே வாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அந்த கண் சிம்பிள் கிடைக்குதோ கலெக்ட் பண்ணிட்டே இருங்க இப்போ நம்மகிட்ட ஒன்று இருக்குது பேக் வந்து ரெண்டு கிடச்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் போர்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் குடித்தா போதை ஆகிடுவான் க்ரீன் கலர் குடிச்சா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவான்னு நினைக்கிறேன் பாருங்கள் பேய் எங்கே சுற்றினுது அந்த பேயை நான் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறேன் காணோம் இங்கே எங்கே இருந்தோ தெரில அது இங்கே கீழே சுற்றினுதுன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மேலே போயிடலாம் இப்போ இங்கே இங்கே கூட ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த போர்ஷன் குடிக்க போகிறது இல்லை ஏன்னா எந்த போர்ஷன் என்ன சிற தெரியல அப்புறம் வந்துட்டு இது என்னது ஐயோ வளரனே ரெட் கலர் போர்ஷன் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போதை ஆகிடுவேன் அப்புறம் அந்த பேய் முன்னாடியே போய் டான்ஸ் ஆட வேண்டியது தான் வாங்க இப்போ ஒரு ராட் எதுவும் ஒன்று இருக்குது எல்லாம் கண்டுக்கோட்டாங்க நம்ம பாடுப்போம் நம்ம போயிட்டு நம்ம வேலை வந்துட்டு அந்த பன்னெண்டு பேகை கண்டுபிடிக்கணும் வாங்க ஒரு ரூமாக போய் தேடுவோம் இங்கே ஒரு கண் இருக்குங்க அந்த கண்ணுங்களை இந்த கண் சிம்பிள் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து செம்பருத்தனை படாதீங்க எவ்வளோ அக்கற ஏதோ எடுத்துகிட்டே இருங்க ஏன்னா அது காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஐஸ் சிம்பிளாக வந்துட்டு வீடியோ பார்த்தா வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ கிடையுதோ எடுத்துகிட்டே இருங்க வாங்க இப்போ இந்த ரூமில் காலி நினைக்கிறேன் வாங்க வெளியே போகலாம் அந்த பேய் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில அந்த பேய் நானும் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறேன் பேய் பேர் வந்துட்டு ஆ இங்கே இங்கே இருக்குங்க இங்கேன் இருக்குதுங்க ஓகே நாலு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பேயோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் பேய்க்குலாம் பேர் வச்சுருக்கானுங்க நானும் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறேன் இன்ட்ரோவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கேம் விளையாடும் போது வரையும் பேயை பார்க்கல அந்த பேய் வர டைமில் இருக்குது பாருங்கள் அந்த ஃபியர் செம்மையாக ஒரு மாதிரி அந்த ரூம்னால் அதிரும் அப்படியே டப 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 டபனா அதிரும் அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் கொஞ்சம் எகிறோம் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் ஃபீலிங்கே வாங்க இப்போது அதை பார்க்கலாம் அந்த பேய் தான் காண ரூம்மே ரூமே ப்ளூவாக இருக்குது ஓ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் வாங்க இப்போ ஆறு பேக் கிடச்சிருக்குது இன்னும் ஒரு ஆறு பேக்கு தேவைப்படுது ஏழு கிடச்சிச்சு ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ நம்ம விளாட்றது வந்து ஈஸி மோடு ஸோ அதனால் வந்து டுவெல் பேக் கேட்குது இதை நீங்கள் நார்மலில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பேக் கேட்கும் நீங்கள் ஹார்ட் மோடில் விளாண்டிங்கன்னா பாருங்கள் அந்த பேய் எங்கே சுற்றி நினைது எங்கே இது தேர்ட் ஃப்ளோராக இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரான்னு தெரியல எந்த படிக்கிற இருக்குதுன்னு தெரியல நான் இப்போ எப்படி வெளியே போகிறது சரி வாங்க அப்படியே தைரியமாக போவோம் அட என்னடா இப்படி வந்துடுச்சு பேய் கைஸ் நானே மயத்துரை ஒரு விஷயம் எப்படி அதிருத்து பாருங்கள்ல டப்ப டப டப்பட அதிர்றது அப்படியே லைட்லாம் ஆஃப் ஆகுது ஸோ அந்த பேய்க்கிட்ட நீங்கள் ரொம்ப கிட்ட போய்டிங்குன்னு வச்சுக்கோங்க ரன்னு சொல்லி அவனே போடுவாங்க அது நான் ஒரு அடி காட்டை ட்ரை பண்ணுறேன் அது அந்த பேய்கிட்ட தான் போனோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் கிரௌண்ட் ஃப்ளோர் இப்போலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச்சரி வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க இப்போ போயிட்டு அந்த மார்ச்சரி பார்ப்போம் அங்கே டெட் பாடிஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நைட் டைமில் அந்த கேம் விளையாடுங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் மார்ச்சரிக்கு வந்துட்டு பாருங்கள் ஈலாம் முக்கியத்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடமே நல்லவேல டெட் பாடிஸ்லாம் எதுவும் காணும் ஆ அங்கே எதுவும் இருக்குதுங்க வாங்க அது ஓப்பன் பண்ணி ஓ இங்கெல்லாம் பேக் இருக்கா சம்மடா சம்மடா டெட் பாடி அடிக்கி வைக்கிற இடத்துல பேக்லாம் வச்சுருக்கிறான் பரவாயில்ல ஒம்பது பேக் பற்றி நம்மகிட்ட இருக்குது ஆஹா சகுனம் சரியில்லடா சகுனம் சரி இல்லைடா லைட்லாம் அமைது வாங்க வேகமாக ஓடலாம் எந்த பக்கத்துலேருந்து வருவான்னு தெரில அந்த மொட்டையன் அவர் மொட்டையன் தான் ரன்னு ரன்னு போகிறாடே எங்கடா ரன்னு எங்கடா வருது எந்த பக்கம் வருது என்ன வரான் வரான்னு தெரியலாவான் இப்படி ஓட இப்படி ஓடுவேன் நான் ஆ இப்போ நமக்கு ஆ வராங்க வரேன் வேக முறோம் வேக முருகோம் வராங்க வரேன் பின்னாடி பிறந்து வராம் பாருங்க காற்றுல பாரு தரத்தின் வர ஐயா வர இங்கே வரேன் இங்கே வரேங்க பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க மொட்டை அடிச்சுட்டு என்னமோ அவன்கிட்ட மாட்டுன்னு வச்சுக்கோங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரே லைஃப் தான் நீங்கள் சத்திரிங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட்லேருந்தா வரணும் பாருங்க திருப்பி ரன்னு போகிறேன் ஓர பயமா இருந்தா ஹார்ட் பீட்டில் எகிறதுக்கு டப்பு 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 எகிறது வாங்க இப்போ ஒளியறது இட இடத்தான எங்கே போய் ஒளியிறது வா இப்படிக்கோ ஒரு ஓரமாக போய் ஒழுதிப்போம் அவர் தாங்க வேற வழி இல்லைங்க இப்படிக்கோ போய் நின்ற வேண்டி தான் ரொம்ப இதாகுதுங்க மாதிரி டப்பு 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 டப்புட்டு இந்த கேம் விளாடும்போது உங்கள் ஹார்ட் பீட்டில் இருக்கிறோம் நைட் டைமில் அதுவும் இயர்ஃபோன் போட விளாண்டிங்கன்னால் கேட்கவே தேவையில்ல செம்மையாக இருக்கும் ஓகே அது இவன் போகிறானா எங்கேயே சுற்றின்னுக்கிறான் பாருங்க இவன் இவன் படிக்கிட்டே ஏறி மேலே போகிற மாதிரியும் தெரியல இப்போ நான் போகிறா வெளியே போகிறது நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன்டா உங்ககிட்ட இன்னொரு மூணே மூணு பேக்கு தான்டா கொடுத்தா நான் போட கிளம்பிட்டே இருப்பேன்டா இப்போ இப்போ பார்த்தா நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு கண்ணு இருக்குது அந்த கண்ணு தாங்க நம்ம எவ்வளோ கடை இதோ எடுத்துகிட்டே இருக்கணும் ஆ மேலே போகிறான்னு நினைக்கிறேங்க மொட்டையை மேலே போயிட்டான் எப்படியும் மேலே போகிறான் இப்போ அவன் வாங்க போவான் ஆ இன்னொரு கண்ணு கட்சிச்சவன் மேலே போய்ட்டான் நினைக்கிறான் வாங்க டக்குன்னு போயிடலாம் என்னடா நடா திரும்பி லைட் ஆஃப் ஆகுது வரேண்ணா கீழே வண்டாங்க திரும்பி கீழே வராங்க ஐயோ இவனை வச்ச நத்தாங்க ஊருக்காக கூட போட முடியாது நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக வெளியே ஒரு நத்தால் இறங்கி பாருங்க படிக்கிட்டு மேலே தான் ஏறி போய்ட்டு இருந்தான் கரெக்டான வெளியே வந்தோடனே படிக்கிட்டே இறங்கி வண்டான் இவனை வச்ச நத்தை போடுறது மொட்டையை வெட்டி ஊருக்காக தான் போடணும் வாங்க அப்படியே ஒளி போனா எங்கிறதுல வேறு என்ன பண்ணுறது லைஃப் ஃபோனில் இந்த கேமில் ஒரு ரெண்டு லைஃப் இருந்தால் கூட அவனை கிட்ட போய் அவங்களை காட்டுவேன் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட போனேன்னு நினச்சிக்கோங்க அப்படியே பெரிய பள்ளு வச்சுருப்பான் வச்சு கிடச்சிருவான் டப் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல தான் வரணும் ஸோ அதனால் இப்போ நான் நினைக்கிறேன் வாங்க போகல மேலே போகிறதுக்கும் பயமாக தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலோட ரூட் வேறு எனக்கு சரியாக தெரியல ஏதோ ஒரு குத்துமதிப்பாக போயின்னு இருக்கிறேன் வாங்க இப்போ கீழே போகிறதா மேலே வருதா சரி வாங்க மேலே போகலாம் இது வேறு நடுவில் கேட்டே இருக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லிட்டு அது படிக்கட்டில் வரானே வராங்க படிக்கட்டில் வராங்க எந்த படிக்கட்டுன்னு தெரில இதுவா இதுவா ஆஹா சகுனம் சரியில்லடா சகுனம் சரியில்லடா லைட் ஆஃப் ஆகுதுடா எங்கடா போகுதுடானு இப்போ நான் கீழே வருதா மேலே ஓரதான் தெரியல அதான் இங்கே நின்ட்டேன் இப்போது ரன்னிங் பட்டன் கூட என்னபிளாக தான் இருக்குது ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது ஒரு அஞ்சு செகண்ட் தான் வரும் இப்போ எங்கேன்ட்டு வரான்னு தெரியலையே வேணா இப்போ கீழே போகிறதா மேலே போகிறதான் தெரில அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது எங்களா எங்கே திட்டா வரா டேய் சீ கொஞ்சம் நான் வேற ஓடணும்டா அவன் அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கத்தி அதுதான் கொடுத்தா அவன் நல்லாயிருக்கும் அவன்கிட்ட மாட்டாம தப்பிக்கணுமா அதான் கேம்மா வராங்க மொட்டை வேணு ஒரு வெளியேற ஓர வேற வேடா ஏதாவது ரூமில் போய்ட்டு ரூம்ல ரூமில் அப்பா அப்போ அவ்வளோதாங்க ஒரு ரூமில் போய் பூந்தாச்சு இதில் தாங்க இருக்குது இன்னொரு பேக் ஒன்று கிடச்சி இன்னும் ஒரே ஒரு பேக் தான்டா ஃபைனாக ஒரே ஒரு பேக் கொடுத்துருங்கடா அது கொடுத்தா கூட இந்த வீட்டில் இருந்துச்சு வீடுன்ற இருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரே ஒரு பேக் தான் அந்த பேய்கிட்ட கிட்டே வர வர பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க லைட்லாம் அப்படியே ஆய ஆஃப் ஐரியும் அப்படியே ஒரு மாதிரி அதிர்வும் பட படப்பட அதிர்வெ எல்லாமே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை எக்ஸ்ரே எல்லாம் மாட்டி வச்சுருக்கானுங்க இப்போ வெளியே போகலாமா ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறான் ஒரு பெட் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் காலியாக இருக்குது ரூம்லாம் ஒருவேளை அபேண்டன் ஹாஸ்பிட்டலாக இருக்குமோ இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஹியூமன்ஸ் கல்லுலாம் போய் வச்சுருக்கானுங்க போகலாமா ரன்னிங் பட்டன் கூட எனேபிள் ஆகல ஜி ஆ வாங்க போகலாம் ஏதோ தைரியத்தில் வெளியே வந்துட்டேன் ஆஹா ஆஹா சரி இல்லைங்க வாங்க வேறு எந்த ரூமில் போயிடலாம் எங்கே தான் வரான்னு தெரியல அவன் ஈ ஒரு கரண்ட் போடுறான் எங்கே வண்டாம வட்டானாவ ஐயோ எங்கே வரான்னு தெரியல வரலங்க நல்லா இல்லை ரூமில் போனால் வரமாட்டானு நினைக்கிறேன் ஆஹா அதான் வரல வராண்ட மட்டும் தான் வருவான் ரூமில் வரமாட்டான்னு நினைக்கிறேன் அதாவது அவர் வந்து ஒரு வாடனா அவர் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாதுகாக்கிறாராம் வராமல் ஓ நம்ம வந்து ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல் திருட திருட வந்திருக்கோமோ என்ன சரியா தெரியல எனக்கு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வார்டனா உள்ளே வந்தால் இந்தமாரி வந்து கடிப்பானா யாராச்சும் வந்தால் அதெல்லாம் போகிற மாதிரி அங்கே இருக்குது சரி வாங்க கொண்டா அப்படியே நிற்போம் எவ்வளோ நேரம்டா சீரம் போயாண்டா லைட்டு வேறு ஒரு மாதிரி இவன் கத்துறாங்க இந்த கேமில் ஒருத்தருக்குறான் ஒரு மாதிரி அப்படியே கத்துறான் ஒரு மாதிரி மூச்சு இழுத்து 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 விடுறான் அதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு போயிட்டேண்ணா இங்கே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த லைட்டு பிளிங்க் ஆகுது பாருங்கள் அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அவங்க இதாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதிருது இடமே டபட பட பட படம் அதிருது அப்படியே அதுதான் நான் முக்களை போய் நின்ட்டேன் இந்த டைம்ல மட்டும் வெளியே போனேன்னு வச்சுக்கோங்க அதோட திருப்பி இன்னொரு வீடியோ புதுசாக போடணும் ஏன்னா டப்புன்னு போட்டுருவான் ஃபோனில் ஒன்றும் இல்லையா அதனால் கொஞ்சம் நம்ம பதுங்கி தான் பாயினோம் அதுக்கு தான் நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் ஸோ இந்த டைமில் ரூமில் இருக்க டைமில் ஒரு சின்ன நியூஸ் சொல்லிடுறேன் யாராச்சும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா எனக்கு அடுத்த வீடியோ பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு மற்ற வீடியோ வச்சு தான் பாருங்கள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்த அமௌண்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர அந்த பெல் ஏற்கனவே அப்படியே தங்கும் தட்டி விட்டுருங்க இப்போ மொட்டை போயிட்டான்னு நினைக்கிறேன் வாங்க வெளியே போகலாம் இப்போது போகலாமா வேணாமோட ஆடு இங்கே போய் மறுக்கிறா லைட்டாக சரி வாங்க போவோம் நல்லா இந்த வேலைக்கு ஆகுது வாங்க இன்னும் ஒரே ஒரு பேக் தான் அதை கண்டுபிடிச்சி டாப்புன்னு பயிடுவாங்க என்ன எந்த பக்கம் ஐயோ திருப்பிங்க சகுனம் சரியில்லைங்க சகுனம் சரி இல்லைடா அதை ஒரு உங்களை புந்துடறா புந்துடுறா புந்துடா உள்ள பேர உள்ளே உள்ள பேர்றா அவ்வளோதாங்க ஆஹா இங்கேயோ பாருங்க எல்லோருமே அந்த ஹியூமன்ஸ் கல்லோட ஆ கடிச்சிச்சுங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு பேக் கடிச்சிச்சு இப்போ எக்ஸிட் கண்டுபிடிச்சி நம்ம அந்த சைடு தப்பிச்சு போகணும் இது பார்த்தாலே பயமாக இருக்குங்க எனக்கு பாருங்க எப்படி பிளிங்க் ஐடியா இருக்குது ஒரு மாதிரி எக்ஸ்ரே மாட்டி வச்சுருக்கானுங்க ஆள் இல்லாத ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே வேறு மாட்டி வச்சிருக்கானுங்க உள்ள ஒன்றும் இல்லை அப்போ இது யார் மாட்டினாலே யாருங்க இந்த எக்ஸ்ரேலாம் யார் மாட்டி வச்சிருப்பா ஒரு வேலை எங்கேயும் இடிக்குதே சரியில்லையே சரி அது எப்படி இருந்துட்டு போகுது அவங்க என்ன பற்றி வாங்க இப்போ அவனே போட்டான் ஃபைன் த எக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்கேப்புன்னு சொல்லிட்டு போகலாமா வேணாமா அப்புறம் எல்லா பேகு கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக அவங்ககிட்ட போய் மாட்டி அடி வாங்க கூடாது சரி வாங்க போவான் அவனுக்குலாம் பார்த்தே வேலைக்குமா இங்கே ஒரு கண்ணு இருக்குது இனிமேல் கண்ணு தேவையில ஓட்டு ஓட்டு ஓடு வேகம் போடுவேன் அவள் தான் அவள் தாங்க எஸ்கேப் கிட்டே வந்தாச்சு ஸோ ஃபைனலாக ஒரு வீட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க இங்கே தான் நம்ம வீட்டை கஷ்டப்பட்டு தப்பிச்சோம் ஸோ வாங்க அவள் தான் இப்போ கொடுத்தாச்சு இப்போ ஏதோ போடுறானுங்க இங்கே இங்கிலீஷ் ஐ வா சிம் ஐ வாட் இட் எட்டு ஐவா ஷூ தட்டி வாஸ் பிகன் பி ஏதோ போட்டுக்கிறானுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு கேம் நான் அவங்க வந்து செஞ்சிக்கிற வரைக்கும் அவன் பாய் பாய் ஃப்ரெண்ட் டேவிட் பாய் 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 மறுக்கா ஒரு லைக் ஒன்று அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க Bye!